Hi friends, na Sophia. Innaki vandu nama or blouse layo illa vandu or nama odambula neradiya nama odambulayo illadachu nama measure eduthonu sonna adha vachittu nama eppadi calculate panni extra thunila mark panni vetradun solli senju kaatren ipa varunga na vandu or blouse vandu na vandu measure eduthu vechirukken idhe video vandu na last week la vandu potrunden appo neenga paaka andha video neenga paakala miss panninga sonna nama ena description la vandu indha video link podren poi paarenga இப்ப அத வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா இப்ப நாங்க அந்த எடுத்த அளவை ஒரு பிளவுஸ்ல தான் அந்த அளவை எடுத்திருக்கிறேன் அந்த எடுத்த அளவை வந்து எப்படி வந்து துணியில மார்க் பண்ணி நான் வெட்டலாம்னு செஞ்சு காட்டுறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்ப நான் வந்து இந்த பிளவுஸ் அந்த எடுத்த பிளவுஸ்ல வந்து லென்த் பிளவுஸ்ல லென்த் வந்து 14 அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் அந்த பிளவுஸ்ல ஒரு பகுதி வந்து 9.5 நம்மளுக்கு இருந்துச்சு அடுத்தது ஸ்லீவ் ஸ்லீவோட உயரம் வந்து 7.5 இன்ச்சு ஸ்லீவோட அடி அகலம் வந்து 5.5 இன்ச் அதே மாதிரி பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச் பேக் நெக்கும் அதே 6 இன்ச் தான் அடுத்தது ஷோல்டர் 3 இன்ச் இருந்துச்சு அடுத்தது வேஸ்ட் இடுப்புற ரவுண்ட் வந்து 31.5 நம்மளுக்கு ஒரு 32 எடுத்துக்கிறலாம் இவ்வளவுதான் ஒரு பிளவுஸ்ல நான் அளவு எடுப்பேன் ஒரு பிளவுஸை வச்சு எப்படி வெட்டலாம்னு சொன்னா நம்மளுக்கு இந்த அளவு இருந்தாவே போதும் ஈஸியா எடுத்துடலாம் நான் வந்து இந்த அளவுகள் கூட இல்லாம வெறும் நம்மளோட உடம்போட மெஷரை வச்சு கூட நிறைய பிளவுஸ் கட்டிங் எல்லாம் போட்டிருக்கிறேன் அப்படியும் செய்யலாம் அது வந்து எக்ஸாக்டா எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு கை சின்னதா இருக்கும் உடம்பு பெருசா இருந்தாலும் இல்ல உடம்பு சின்னதா இருந்தாலும் கை பெருசா அப்படி வித்தியாசம் வரும் இது சரியான ஒரு எக்ஸாக்ட் ஒரு பிளவுஸ் அளவையே எடுத்து எப்படி கட் பண்றதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்ப வந்து நம்மளுக்கு பிளவுஸ் லென்த் வந்து 14 எடுத்திருக்கிறோம் இப்ப நான் வந்து 1/2 இன்ச்சுக்கு லைனிங் பொருத்த மட்டுக்கும் நான் தைக்கிற நேரம் 1/2 இன்ச் கீழே இருந்தா மடிச்சு தச்சு திருப்பிடலாம் அது ரொம்ப ஈஸியான மெத்தடு இல்ல நாங்க நார்மல் பிளவுஸ் தைக்கிறோம் லைனிங் மாதிரி இல்ல அப்படின்னா நீங்க 1/2 இன்ச் விட்டு மடிச்சு அப் பண்ணி தச்சுக்கிறாங்க இல்ல லைனிங்லயும் கூட நீங்க அடிச்சு திருப்பாம இப்படியே வச்சுட்டு மடிச்சு தைக்கல 1/2 இன்ச் விட்டு கூட தைக்கலாம் இப்ப நம்மளுக்கு 1/2 இன்ச் போதும் இந்த பிளவுஸ்க்கு 14 இன்ச் உயரம்னா இதுல 1/2 இன்ச் ஷோல்டர் மேல குடிக்க 1/2 இன்ச் சேர்த்து 15 ஃபர்ஸ்ட் மார்க் பண்றேன் இதுக்கு நேரம் நம்ம கொடு போட்டுக்கலாம் லென்த்ல கொடு போட்டாச்சு இப்ப ஷோல்டர் ஷோல்டர் வந்து இப்ப இவங்களுக்கு வந்து நம்ம எடுத்திருக்கிற அளவு வந்து 9.5 இருக்குது அந்த பிளவுஸ்ல வந்து இதை நாங்க வந்து ஈஸ் அலவன்ஸ் ஒவ்வொருத்தர் நான் சொன்ன மாதிரிதான் எப்படி ஈஸ் அலவன்ஸ் ஒவ்வொருத்தர் போட விடுவாங்க ஒரு சிலர் ஈஸ் அலவன்ஸ் விடாமலே விட்டுவாங்க ஒரு சிலர் ஈஸ் அலவன்ஸ் 1/2 இன்ச் விட்டா போதும்னு நினைப்பாங்க ஆனா நம்ம பிளவுஸ் கட்டிங்ல வந்து 1 இன்ச் விட்டு தான் செய்வேன் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாங்க மார்க் பண்ற இடத்துல கரெக்டா வந்து செட் ஆயிரும் இதனால நம்ம தச்சுட்டு வர்ற நேரம் அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாமே கை பொருத்தி உடம்பு எல்லாம் ஜாயின் பண்ண பிறகு திருப்ப நீங்க உடம்பு அளவு 9 இந்த பிளவுஸ்ல இருக்குனா அந்த 9.5 மார்க் பண்ணிட்டு கீழே இடுப்புல என்ன அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிட்டு போட்டாவே சரியான பிட்டிங் வந்துடும் எல்லாமே ஒரே மெத்தடு தான் இப்ப அதனால இப்ப நான் இந்த 9.5 தாங்க இந்த பிளவுஸ்ல அளவு எடுத்திருக்கிறேன் இந்த அளவுக்கு 1 இன்ச் நான் ஈஸ் அலவுன்ஸ் விட்டு எப்படி வெட்டலாம்னு செஞ்சு காட்டுறேன் அப்ப நாங்க இந்த அப்ப 9.5 அப்படின்னு சொல்லல ரஃபா இது என்ன ஷோல்டர் கணக்கு பார்க்கணும் நம்மளுக்கு வந்து அவங்க ஷோல்டர் அந்த பிளவுஸ்ல நான் எடுக்கல அப்ப நம்மளுக்கு 38 வரும் 9.5 கூட்டினோம்னா 4 பகுதியா 9.5 கூட்டினோம்னா அது முழு கன்வெர்ட் ஆகி உடம்பு வந்து 38 இன்ச் வரும் அந்த 38 இன்ச்சுக்கு நம்ம ஷோல்டர் எப்படி பார்க்கணும் அப்ப நான் சொல்லியிருக்கிறேன் 8 ஆல டிவைட் பண்ணிட்டு பிளஸ் 1 சேர்த்துக்கிறனும் அதுதான் நம்ம ஷோல்டர் அப்ப நம்மளுக்கு வந்து 5.75 இந்த 4.75 வரும் 1 சேர்க்கறதுனால 5.75 வரும் அப்ப ஷோல்டர் வந்து நம்ம 5.75 வச்சுக்கிடுவோம் நான் ஏன் இவ்வளவு லென்த்தா சொல்றேன்னா சில நேரம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம டவுட் கேட்கிறேன் அதுக்குதான் உங்களுக்கு நான் ஈஸியா 5.75 சொல்லிட்டு போறேன் அப்ப எப்படி நீங்க எடுத்தீங்கன்னு சில நேரம் நீங்க யோசிக்கலாம் தானே அதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை விளக்கப்படுத்துறேன் இப்ப இந்த 5.75க்கு நான் மார்க் பண்றேன் அதுக்கு நான் 5.5 இப்ப இது வந்து சின்ன நெக் 6 இன்ச்னால நான் 5.75 ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கிறேன் இந்த 5.5 இன்ச் நீங்க டீப்பா 10 இன்ச் 8 இன்ச் 9 இன்ச் நெக் பேக்ல கொடுக்கறேன் 5.5 வச்சு தைச்சாலும் நம்மளுக்கு போதுமானதுதான் ஷோல்டர் சரியா வந்து செட் ஆயிடும் இது கழுத்து கொஞ்சம் இறக்க குறவங்கள நாங்க பரவாயில்ல ஷோல்டர் கொஞ்சம் விரிச்சுக்கிறலாம் இப்ப 5.75க்கு மார்க் பண்ணியாச்சு அப்ப அந்த 5.75ல இருந்து ஆமோல் இறக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கிறணும் அப்ப நம்ம வந்து ஒரு 6.25 வரும் அப்ப இந்த 6.25க்கு நேரா மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த 2 கோடை சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த முடி இது இந்த எண்டு முடி இது இங்கதான் நாங்க அந்த 9.5 மார்க் பண்ணணும் நாங்க பிளவுஸ்ல எடுத்த ஒரிஜினல் அளவு வந்து 9.5
அது கூட 1 இன்ச் நாங்கள் ஈசலும் சேர்த்துக்கிறோம். அப்போ 10.5 மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு இதை நேராக இதோட கனெக்ட் பண்ணிவிடும். அடுத்தது இப்போ ஃபுல் லென்த் இருக்குது தானே, இதில் இங்கே வந்து நாங்கள் இந்த இடம் வந்து 9.5 வச்சுருக்குறோம். இது 1 இன்ச் சேர்த்து 10.5. அப்போ மொத்தத்தில் 10.5 இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 10.5 1 இன்ச்சை குறைச்சி 9.5 தான் வளமையாக மார்க் பண்ணுங்க. இப்போ சாதாரணமாக இது 38 ப்ளவுஸ்னா இப்போ நீங்கள் 9.5 மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த இடத்துல இருந்து 9.5 மார்க் பண்ணிக்கிறங்க. பண்ணிட்டு இது ரெண்டையும் கிராஸை சேர்த்துவோம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நாங்கள் டாட் போடுவோம், அதுக்கு 1 இன்ச் போயிடும். அப்போ 8.5 தான் வரும். 8.5லையுமே இவங்களோட உடம்பளவு வந்து 32, 8.5 வச்சுட்டோம்னு சொன்னால் 34 ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து கடைசியா மார்க் பண்ற நேரம் 34 வேணா 32 தான் இடுப்பு வேணும். அப்ப 8க்கு 8க்கு 4 பக்கமும் 8க்கு இடுப்பு மார்க் பண்ணணும், 32 வந்துடும். ஆனா சாதாரண 38 பிளவுஸ் சொன்னோம்னா இந்த 30 இந்த இடத்துல 8.5 தான் வரும். அதுதான் நான் ஃபார்முலா வைஸ் பரார சொல்றேன். இப்ப நாங்க சரியா செய்யற நேரம் ஒரு சிலருக்கு இடுப்பு மட்டும் சின்னதா இருக்கும். அப்ப இவங்களுக்கு அந்த 2 இன்ச் இடுப்பு குறையும் இந்த பிளவுஸ்க்கு. இப்ப அடுத்தது ஸ்லீவ் மார்க் பண்ணணும். ஸ்லீவ் வளைவு எடுக்கிறதுக்கு இந்த நடு சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1.5 இன்ச்க்கு தள்ளிட்டு புள்ளி வச்சுக்கிறங்க. வச்சுட்டு அதுல இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்படி கோடு போட்டோம்னு சொன்னா சரியா நேரா கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இறக்க இருக்குது இதுல ஒரு நடுவில் புள்ளி வச்சுட்டு அப்படியே அந்த புள்ளியை கொண்டாந்து இதோட அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. கனெக்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னா இப்படி வந்து இவளோட வந்து சேர்த்தோம். இப்ப நம்ம நெக் பாயிண்ட்க்கு மார்க் பண்ணணும். நெக் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து நம்மளுக்கு 3 இன்ச் தேவை. அப்ப நம்ம ஒரு 3.5 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னா இந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச் தேங்க போயிடும், இந்த அளவுக்கு 1/2 இன்ச் போயிடும், மீதம் உள்ளது 3 இன்ச் ஷோல்டர் வந்துடும். அப்ப நம்மளுக்கு இங்க வந்து 2.5 இன்ச் தான் கழுத்துல இடைவெளி கேப் வருது. அடுத்தது இந்த கேப் இடைவெளி போக இறக்கும். பின்னாடியும் 6 தான், முன்னாடியும் 6 தான். அப்ப பின்னாடி வந்து 6 சொல்லலைன்னா நம்ம வந்து இந்த ஷோல்டர் இங்க 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு போயிடும். அப்ப 6 இன்ச்க்கு நீங்க மார்க் பண்ணணும். பின்னாடி 6 இன்ச்க்கு மார்க் பண்ணி இது அப்படியே இதோட சேர்த்து விட்டுறணும். இது பெட்டிக்காடு. இப்ப இங்க வந்து ஒரு டாட் போடணும். இந்த 2 ஷோல்டருக்கு நடுவுல, 2க்கு நடுவுல போயிது 3.5 இன்ச், 3.5 இன்ச் இருக்குன்னா ஒரு 1.5 இன்ச்க்கு 2க்கு நடுவுல கேப்பா வச்சுட்டு அந்த 2 முடியிற இடத்துல இப்படி கோடு மார்க் பண்ணிட்டு இதுல கூட ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு ஒரு கோடு போட்டுக்குவோம். போட்டுட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச், இதுல இந்த பக்கம் 1/2 இன்ச், 1/2 இன்ச் வச்சுட்டு இதை ஒரு நீட்டா கனெக்ட் பண்ணி விட்டுறோம். அப்ப இந்த டாட் வந்து நம்ம 4 இன்ச்ல எடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து 10.5 மொத்தத்திலே 10.5 வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து 9.5 வச்சிருக்கேன். இந்த வேஸ்ட் ரவுண்டு இந்த நெக் பாயிண்ட் வந்து 6 இன்ச் வச்சிருக்கேன். இங்க ஷோல்டருக்கு வந்து 5.75, இந்த இறக்கம் வந்து 6.25. அப்படிதான். இப்ப இந்த நம்ம தையலுக்கு விடணும். இப்ப உங்களுக்கு 1 இன்ச்சும் விடலாம், 1.5 இன்ச்சும் விடலாம். உங்களோட துணி இருக்கிறது பொறுத்து விட்டுக்கோங்க. இப்ப நான் இதுக்கு 1.5 விடுறேன். விட்டுட்டு சரியா அந்த 1.5 இன்ச்ச கிராஸா இதோட கீழே வரையும் சேர்த்து விட்டுருவோம். இதோட சேர்த்து விட்டுட்டா தையலுக்கு வந்துடும். அவ்வளவுதான். இப்ப நம்ம இந்த பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். நாங்க வெட்டுன அந்த பேக் பார்ட்டையே கொண்டு வந்து இது மேலேயே பிளேஸ் பண்ணிடணும். அப்படியே அதே அளவுக்கே இப்ப என்ன அளவு இருக்கோ அது அப்படியே மக் பண்ணிக்கிறது. இப்ப அந்த அளவுக்கே மக் பண்ணிட்டோம். இந்த சைடு இதை மட்டும் இப்படி கிராஸா வளைஞ்சு வராம இந்த மேல இருந்தே நேரா கோடு போட்டு விட்டுருங்க. இந்த மேல இருந்து அப்படியே நேரா இப்படி கோடு போட்டுருங்க. போட்டுட்டு இதோட வந்து இப்ப முன்பாட்டு. அதே மாதிரி இப்ப இந்த பகுதி கழுத்து உடையதும் நம்மளுக்கு பின் கழுத்தும் முன்கழுத்தும் சேமா தான் இந்த பிளவுஸ்ல இருக்கு. அதனால அதே அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்க பின் கழுத்து இங்க இறக்கி இருந்துச்சுன்னா முன்கழுத்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த அளவுகள் எல்லாமே எடுத்தாச்சு. இதை இந்த பின் துண்டை வந்து நம்ம எடுத்துக்கோம். எடுத்துட்டு இப்ப வந்து இதை நான் சரியான அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். போட்டாச்சு. அடுத்து இந்த கைப்பாட்டையும் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிருக்கோம். அதாவது இதை நாங்க எப்படி எடுத்திருப்போம், அந்த இடத்துல வந்து இந்த நேரம் இப்படி கோடு போட்டு கோடு போட்டாச்சு.
போட்டுட்டு இதை வந்து இப்படி சென்டர் படுத்தி போட்டுக்கிறோம். அடையாளத்துக்கு உங்களுக்கு முன்னுக்கு எவ்வளவு குறைக்கணும்னு தெரியல, ஒரு அரை இன்ச் குறைக்கணும். அப்ப அரை இன்ச் முன்னாடி புள்ளி தள்ளிட்டு சரியா இப்படி, அப்ப இந்த அரை இன்ச் மேல இப்படி வந்து அதே அளவுக்கு வந்து இந்த ஹாஃப் இன்ச் மட்டும் உள்ளுக்கு அப்படியே இந்த கோட்டிலே வந்து இப்படி தள்ளிட்டு போறது தான் நம்ம முன்பகுதி மட்டும் குறைச்சி விட்டோம். அந்த அளவுக்கு போக கூடாது. அடுத்தது மற்றபடி ஷோல்டர் எல்லாம் இந்த அளவுதான். கீழே வர்ற நேரம் நாங்கள் ஒரு இன்ச் அந்த பட்டி நான் இதுலேயே வெட்டுற நேரம் அரை இன்ச்சு போதும். மேலே கீழே கால் இன்ச்சிலே தைச்சிடலாம். சப்போஸ் தைக்க முடியாதுன்னா ஒரு இன்ச்சு விட்டுக்கிறோம். ஆனால் அந்த ஒரு இன்ச்சும் தையலுக்கு மட்டும்தான். அப்போ இந்த அளவுக்கு தையலுக்கு விட்டுக்கிறோம். விட்டாச்சு. இப்போ இதோட சரியா போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ பட்டி இந்த அளவு எல்லாம் எக்ஸாக்டா எடுத்து முடிச்சிட்டோம். இப்ப இந்த பட்டியை வந்து நான் சொன்ன பிரகாரம் முன்பாட்டை மார்க் பண்ணி ஃப்ரண்ட் கிராஸ் மார்க் பண்ணி டாட் மார்க் பண்ணியும் செய்யலாம். இல்ல வேணா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செய்யறதுன்னு சொன்னா இந்த டாட் மார்க் பண்ணி இருக்கிற இந்த கோடு எக்ஸ்ட்ரா விட்டதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு இந்த 2 புள்ளியையும் அப்படியே புள்ளி வச்சுட்டே வாங்க. வந்து இப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியான பட்டி மெத்தட். உங்களுக்கு டக்குனு விளங்காம கன்ஃபியூஸ் ஆக்காம செய்யறது தான் இந்த மெத்தட். வெட்டி முடிச்சாச்சு. அப்ப இதுதான் எங்களோட ஒரிஜினல் பட்டி. இது எல்லாம் தையலுக்கு இந்த இடத்துல தைக்கிறதுக்கும் இங்க தைக்கிறதுக்கும் வந்துடும். ஆனா பட்டிதாக்கும் இவ்வளவுதான். இப்ப இது மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப என்ன செய்யணும்? இந்த நான் இங்க தையல் கரைஞ்சு விட்டுட்டு வந்தேனே அதனால அதையும் சேர்த்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. 3.5 இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து பிளவுஸ்க்கு டாட் வந்து 2 இன்ச் எடுக்கணும். 2 இன்ச் எடுத்துட்டு சரியா இந்த டாட்டும் ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். கோடு போட்டுட்டு இந்த 2 டாட்டையும் சேர்த்து விட்டுறேன். அவ்வளவுதான். இதுதான் மெயின் சென்டர் டாட். இல்லையா இந்த டாட்டை வந்து இந்த ஷோல்டர் இருக்குது 2க்கு நடுவுல இப்படி கோடு போட்டாவே இது சரியா வந்து செட் ஆயிடும். இப்ப இந்த டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கிறேன். இந்த அகலம் வந்து இதுல 1 இன்ச், இதுல 1 இன்ச், 2 இன்ச் எடுத்தாச்சு. இந்த கேப் வந்து ஒரு 3.5 இன்ச் விட்டுருக்கேன். அதாவது இந்த 1.5 இன்ச் தையலுக்கு போயிடும். ஒரு 3 இன்ச் விட்டாச்சு. அடுத்தது இப்ப இந்த இடத்துல போட்டாச்சு. இப்ப இந்த டாட் எண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து ஒரு 1.5 இன்ச் முடியிற இடத்துல இருந்து அப்படியே நேர டைரக்டா ஒரு போடணும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச் வராறோம். ஒரு 1.5 இன்ச் டாட் போட்டா போதும் இந்த ஷேப் நம்ம கொடுக்கறது. அதே மாதிரி இந்த பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளிட்டு இதுலயும் 2 பக்கமும் 1/2 இன்ச் வராறோம். ஒரு 1.5 இன்ச் டாட் போட்டா போதும். அவ்வளவுதான். இப்ப இந்த 3 பாயிண்ட் பாருங்க, சமமா நம்மளுக்கு அந்த டிரெக்ஷன் வந்து சேர்ந்துடும். இவ்வளவுதான் முன்பாட்டு. இதுல ஒரு கஷ்டமே இல்லை பாருங்க. ரொம்ப ஈஸியான முறையில உங்களுக்கு அமைதிய நல்லா விளங்குற மாதிரி எல்லாருக்குமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப இத நம்ம கட் பண்ணி எடுத்துறோம். இப்ப இந்த வெட்டி இருக்கிற தானே இதுல சரியா இந்த தையல்கார இன்ச்சு போக இந்த இடத்துல அந்த 1/2 நீங்க மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு நீங்க இந்த டாட் எல்லாம் முடிச்சுட்டு தச்சிட்டு இந்த ஒக்ஸ் பட்டி எல்லாம் புடிச்சிட்டு இந்த இடத்த அளந்து பார்த்தா ஒவ்வொருத்தரை தான் சரியா வரும். அதுக்குதான் நான் சொல்றது, ஒன்னும் இப்படி மார்க் பண்ணிட்டு ஃபைனலா நீங்க திருப்ப இந்த 2 பின்பகுதியில உள்ள இந்த பகுதியையும் முன்பகுதியையும் சேர்த்து சைடு அடிச்சுட்டு வந்துடலாம். இல்லையா ஃபைனலா தச்சு முடிச்ச பிறகு 9:30 மார்க் பண்ணி தைக்கலாம். இந்த ஈசல் அவன் சுட்டு தைக்கல நம்மளுக்கு அது ஒட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல அந்த டாட் வர நேரம் சுருங்கி இந்த இடத்துல வந்து சேர்த்துரும். இவ்வளவுதான். இப்ப இது வந்து பட்டி பீஸ். இப்ப அடுத்து ஸ்லீவ். நம்ம இருக்கிற பேலன்ஸ் துணியை இப்படி நான் கூட்டிட்டு இப்ப இதுல துணி காணாண்டி நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த எடுத்துற கலவுல வந்து ஸ்லீவ்ல உயரம் வந்து 7.5 இன்ச் நம்மளுக்கு தேவை. அப்ப கீழே நான் சொன்ன மாதிரிதான் அந்த துணியை அப்படியே மடிச்சு திருப்புற நேரம் 1.5 இன்ச் போகும். இல்ல எம் பண்ணி தைக்கணும்னா 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ உங்களுக்கு துணி இருக்கிற மாதிரி விட்டுக்கிறல. இப்ப 7.5 இன்ச்சோட நம்மளுக்கு கீழே 1.5 இன்ச்சு மேல 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு தான் தையலுக்கு தேவை. அப்ப நாங்க வந்து 8.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். அப்ப மேல இருந்து இந்த துணியோட அளவு வந்து ஃபர்ஸ்ட் 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே நேரம் போட்டுக்கலாம். இப்ப
இந்த டவுன் பார்க்கறதுக்கு நான் சொல்லி ஒரு மெத்தட் ஃபார்முலா தான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க விட்டுக்கரெல்லாம் 12 டிவைட் பண்ணணும் உடம்பு, பண்ணிட்டு அந்த வர்ற ஆன்சரை தான் நம்ம இங்கே போடணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நம்மளுக்கு இந்த 38 சைஸுங்கல ஒரு பாயிண்ட் கணக்கில் தான் வரும். நம்ம 3.5 கூட வச்சுக்கரெல்லாம், 3.5 நான் மார்க் பண்ணுறேன், டவுன் பண்ணுறேன். நான் ஃபார்முலா வயசே தான் இதில் வந்து கட் பண்ணி காட்டுறேன், இல்லை ரஃபான நான் 3 இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கிறேன், அப்படியும் நீங்கள் செய்யலாம். இப்போ இதில் வந்து இப்போ நான் 3.5 டவுன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து 3.5 டவுன் பண்ணியிருக்கிறோம். உயரம் வந்து நம்ம வந்து 8.5 வச்சிருக்கிறோம். அடுத்தது இந்த உயரத்துக்கு நேராக இப்படி போட்டு போட்டாச்சு. இப்போ 3 ரவுண்டு இந்த அடி அப்பெல்லாம் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கிறோன்னா 5.5 மார்க்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த 5.5 நாங்கள் வந்து கீழே இருந்து 5.5 மார்க் பண்ணணும். அந்த இடத்துல தான் இது தான் நம்மளோட கைட்ட அடி ஆகணும். இப்போ நான் வந்து இந்த 5.5 இருக்குது தானே, இதில் 1 இன்ச்சு தள்ளி 6.5 இங்கே நான் மார்க் பண்ணாவே அந்த ஸ்லீவுடைய இடம் வந்து சரியாக நம்மளுக்கு செட் ஆயிரும். 6.5 மார்க் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து ஸ்லாண்டிங்காக அப்படி கோட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த இடம் இருக்குது, இதில் இந்த மேலே இருந்து ஒரு 1.5 தள்ளிட்டு இதை அப்படியே வளைச்சு கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுலாம். இதோட சேர்த்து விட்டுட்டு இப்ப இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் நடுவில் குடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச் இல்லாட்டி 1/4 இன்ச் தள்ளிட்டு இதை அப்படியே கொண்டாந்து வளைச்சு இதோட கொண்டாந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த இடத்துல அப்படியே தான் வரணும். இந்த நடு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் உள்பக்கம். இப்ப இது மட்டும் ஃப்ரண்ட் பார்ட், அது பேக் பார்ட். இப்ப இதுல இந்த அளவு போக இந்த மீதமுள்ள துணி வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுக்கிறணும். அப்ப நாங்க இப்படியே இருக்கிற துணியை வந்து எடுத்துக்கிடுவோம். இவ்வளவுதான் வந்து ஸ்லீவ் வெட்டணும். இதை இப்ப நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்ப நாங்க எடுத்து வெட்டின அளவை வந்து மெயின் ஃபேப்ரிக்ல வெட்டணும். எப்பவுமே லைனிங் தான் எங்களுக்கு எக்ஸாக்ட் அளவு. இந்த அந்த அளவுக்கே நாங்க வந்து இதை வெட்டி எடுத்துக்கிறோம். இப்ப இதுல வந்து நம்மளுக்கு துணி காணாது. அப்ப இப்படி இருக்கையில இங்க பாருங்க, இப்படி வைக்கிற நேரம் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கலாமோ, போட்டுட்டோம்னு சொன்னா 4 பக்கமே போட்டுக்கலாம். இல்ல ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் போடணும்னு நினைச்சா நீங்க வந்து இதை இப்ப கொஞ்சம் தூக்கி வச்சுட்டா பின்னுக்கு மட்டும் கைக்கு வரும், மத்தபடி முன்னுக்கு நம்மளுக்கு சின்னதுதான் வரும். ஆனா எனக்கு வந்து இந்த 4 பக்கம் போட்டா தான் ஈஸியா அழகா 2 பக்கமே ஈவனா வர்ற மாதிரி இருக்கும். அதனால நான் இப்படிதான் வெட்டுவேன். உங்களுக்கு அது எப்படி வசதியோ அப்படி செஞ்சுக்கிறேங்க. இப்ப இந்த அளவு உயரத்தை மட்டும் நாங்க சரியான அளவுக்கு எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு சைட்ல வந்து நாங்க துணி சேர்த்துக்கிறோம். இப்ப இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப முன் பாட்டு பின் பாட்டு வெட்டி முடிச்சாச்சு. முன் பாட்டையும் இதே மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளவுதான் பாருங்க. இப்ப நம்ம ஒரு பிளவுஸ்ல வந்து அளவை வந்து எப்படி எடுத்துட்டு அதை ஈஸியான முறையில வந்து எதெல்லாம் நம்ம கூட ஈஸியா வந்து சேர்த்து வெட்டலாங்கிறத நல்லா தெளிவா உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மறக்காம செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க எல்லாருக்குமே நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.